அவசரமா பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க என்ன விவகாரம் அது வேற ஒண்ணு இல்லைங்கய்யா இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு நேத்தா வந்தான் வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான் என்ன பிரச்சனை அது நிக்கிது மூதேவி அதோட பிரச்சனை தான் பக்கத்தூர் பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கஞ்சி பிடிச்சு குடிச்சான் ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கிய தகராறு இருக்கு இப்ப பொம்பளை தகராறு வரையா ஏப்பா தம்பி அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா என்ன கைய பிடிச்சு இழுத்தியா பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா என்ன கைய பிடிச்சு இழுத்தியாப்பா என் தம்பி பக்கத்தூர் பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா என்ன கைய பிடிச்சு இழுத்தியா ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கிய சண்டை இருக்கு என்ன வாக்கிய சண்டை இருக்கு ஏய் நான் சரியா பேசுறேனா சரியா தான் இருக்கு சரி சரி இப்ப நீ கைய புடிச்சு இழுத்ததனால புருஷா தகராறு வரும் என்ன தகராறு வரும் ஏய் நான் சரியா பேசுறேனா ரொம்ப கரெக்ட் கரெக்ட் ஊரே விட்டு என்ன ஊரே விட்டு பொண்ண கைய புடிச்சு இழுத்தியா என்ன கைய புடிச்சு இழுத்தியா என்ன நான் கேக்குறேன் ஏங்க அவன் பயங்கரமான கல்லுனி மங்க புரியும்படியா கேப்பலாம் பேசுங்க என்ன கேப்பலாம் பேசுங்க நான் பேசுறது உனக்கு புரியதாயா புரியதாயா உனக்கு புரியதாயா புரிய புரிய நான் கைய புடிச்சு இழுத்தியாடா என்ன கைய புடிச்சு இழுத்தியாடா இருடா தங்கமா இருடா கைய புடிச்சு இழுத்தியாடா என்ன கைய புடிச்சு இழுத்தியாடா ஏய் என்னடா புடிச்சு இழுத்தியாயா ஏய் என்னடா கைய புடிச்சு இழுத்தியா என்ன கைய புடிச்சு இழுத்தியா கைய புடிச்சு இழுத்தியாடா என்ன கைய புடிச்சு இழுத்தியாடா புடிச்சு இழுத்தியாடா ஐயா உட்கார்ந்து பேசுறாங்க ஐயா உட்கார்ந்து பஞ்சாயத்து இந்த மாரி சல்ல வாரி போயிலக்கலாம் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடாதீங்க மனுஷனா இவன் என்ன மனுஷனா இவன் கோபப்படாதீங்க என்ன கோபப்படாதீங்க பொறுமையா இருங்க என்ன பொறுமையா இருங்க வீட்டுக்கு போங்க என்ன வீட்டுக்கு போங்க ஐயா நீங்களே என்ன நீங்கல்ல ஐயா 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 இன்னே ஐயா 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 இன்னே ஐயா ஐயா தலையே குழம்பிட்டாரே என்னப்பா லோக சந்தோஷம் தானே நன்னார் இந்த மனுஷனை இப்படி பண்ணுட்டீங்க என்ன அப்படி பண்ணிட்டீயே திரும்ப திரும்ப பேசுற என்ன திரும்ப திரும்ப பேசுற திரும்ப திரும்ப பேசுற நீ என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ 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 ஏப்பா தலைவர் தப்பிச்சிட்டாரு ஐயர் போயே போயிட்டாரு என்ன போயே போயிட்டாரு ஐயோ ஐயோ இது ஒரு கடையா இந்த கடையை வச்சு வியாபாரம் தர்மம் என்ன ஆக போதோ ஹலோ பிரதர் ஒரு கட்டு பூமார்க்கு பிடி கிடைக்குமா பூமார்க்கு பிடி ஒரு கட்டு போமாட்டியா என்னென்ன பீடி கட்டா போச்சுறீங்க போயிரு அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அண்ணே ஒரு பீடியாச்சும் கொடுங்கண்ணே காசு இருக்கா இல்ல இல்ல இருந்தா ஓண்டியா கேப்பேன் நானு அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தோங்கலண்டா அண்ணே அந்த எச்சு பீடியாச்சும் கொடுங்கண்ணே போறியா நெத்தியில புட்டு வச்சிடவா அண்ணே போயிரடா போயிரடா போயிரு போடா போ போற நிக்கிற நின்னுட்டு போக முடியலையா ஏயா அண்ணே அண்ணே போகலாம் ஏன் கத்துறீங்க பயமா இருக்குல ஒரு குச்சி மிட்டாய் ரெண்டு குறி ரெட்டி கொடுங்க டேய் யாருக்கு எனக்கு தான் வாங்கயா இன்னும் இதுகளை திங்கற ஆமாண்ணே சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுண்ணே நான் யார் தெரியுதா தெரியுதுண்ணே நீங்க ஒரு பக்கம் சட்டையை கழட்டி நடக்கும்போதே பெரிய ரவுடியா இருப்பீங்க போல இருக்கு அப்படித்தான் தெரிஞ்சுக்கிறேன் பையில சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க இறகு ஊருக்கு போற அளவுக்கு வச்சிருக்கேன் ஒரு சிசர் பாக்கெட் ஒன்னு வாங்க மினி சிசரானே ஃபில்டர் சிசர் போ போ பாயிண்ட் போ அண்ணே அண்ணே எது கேட்டாலும் கொடுத்துருங்க மீதி சில்லறை நீங்களே வச்சுக்கங்க இனிமே அந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் ரொட்டி வாங்கிட்டு போடா டேய் அவன் ஒரு ரொட்டி கூட தீவிர மாட்டேன்டா நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க இதெல்லாம் ஒரு போப்பாடா டேய் காசு கொடுத்து பொருள் வாங்கிருக்கேன் தேவையில்லாம பேச டேய் ஓ வேலைய நீ பாரு என் வேலைய நான் பாக்குறேன் 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 நில்றா மணி நில்லு நில்றி போயா டேய் பொட்டி வேலே மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்திருக்கான் போன பொதுல விட்டுட்டு இருந்தான் இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம் ஓகேடா டேய் நீங்க ரெண்டு அந்த பக்கம் போங்க நீங்க ரெண்டு பின்னாடி போங்க டேய் நீங்க போ டேய் யாரா அவன் டேய் டேய் யா டேய் எவனா அவன் டேய் யாரா அவன் வலிக்குதுடா ஏய் வலிக்குதுங்கறல சாமி
இருக்கு டேய் மறுபடியும் ஆரம்பிச்சா டேய் ரெஸ்ட் குடுடா டேய் குருநாதா இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா டேய் என் தலைவ சிஞ்ச வந்துட்டாடா இவனை மட்டும் காரக்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா பனிமலை எரிமலையா வரும்டா இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் டேய் தலைவா இங்க பாருங்க ஒரே சைஸா புடிச்சு வந்திருக்காங்க தலைவா ஏதோ ஒரு ஊர்ல லாரியில லோடு ஏத்திட்டு வந்து எவ்வளவு எரியறாங்க தலைவா என் வேலை எப்படி எரிஞ்சாய் தெரியுமா இங்க வாங்க அண்ணனை கேளுங்க அண்ணன் எப்படி எரிஞ்சாய் சொல்லுங்க நீ அடிவாங்கி சாப்பிட மரியாதையா கூட்டி போயிரு குருநாதா ஏரியா காரங்கள காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் டேய் என் தலைவன் கையால உனக்கு சாப்பிடா டேய் நீங்க சரியா சாப்பிடலையா தான் இப்ப எரிக்கடா டேய் இப்ப எரிக்கடி டேய் நிறுத்து எவனும் தான் எரியலையே சும்மா எரியறன்னு கத்திக்கிட்டு இருக்க எரிஞ்சு தாங்க ஏறி வச்சுக்கங்க என்ன பண்றது எங்க பாடுறா ஏய் பாரு கையில அறுவலை பாரு அறுவலை பாரு டேய் அவ வயித்து கொண்டாந்து கட்டவா வா இப்போ டேய் குருநாதன் ஐயோ ஐயோ என்ன இருக்கு பாருனே ஐயோ விட்டு விட்டு வாடா வாடா டேய் சும்மா இருடா பொறுமை டேய் ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப எரி குருநாதா என்ன பாதி முஞ்சே காணா குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க எங்க திரும்புங்க கர்ம கர்ம என்ன இப்படி நாறுது குருநாதா மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் எரி எரின்னு எரிய வச்சது இல்லாம நாத்த அடிக்குது நான் சொல்றேன் எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா உன்னை மறக்கவும் மாட்டேன் உயிரோட விடவும் மாட்டேன்டா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்தமாயே என்னங்க ரேட்டையில ஆட்டுக்குட்டி எல்லாம் கிடைக்குதா அதை ஏன் கேக்குறீங்க துப்பாக்கி தொட்ட நேரம் சரியில போல் இருக்கு ஒரு குறி கூட கிடைக்கல அதனால ஆட்ட விலை கொடுத்து வாங்கிட்டு ஆமா பட்டாளத்துல இருந்து ரெண்டு பேரும் தானே அதுல கட்டையா இருக்கவன கடையில வச்சுக்கிட்டியா ஆமாங்க டீச்சர் புருஷன் ரொம்ப நாள் கழிச்சு உருந்து வந்திருக்கான் சின்ன சிறுசுக சந்தோஷமா இருப்பாங்க இவன் எதுக்கு இடையில நந்தி மாறி சொல்லிட்டு கடையில இருக்கான்னு சொல்லிட்டு நல்ல காரியம் நானே சொல்ல நினைச்சேன் நீயே செஞ்சுட்ட ஆட்டோட மெதுவா வீடு போய் சேர் தம்பி 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 ஐயா இங்க வா என்ன ஐயா நானே ரைஸ் மில்ல அரிசி அரிச்சிட்டு வரேன் சரி நானு 500 ரூபாய் நோட்ட கொடுத்தேன் சரி 60 கோடி 25 ரூபாய் போக 475 ரூபாய் மிச்சம் கொடுத்தேன் சரி அத சரியா இருக்கா நீ என்னால எண்ணி பார்க்க முடியல சரி கொஞ்சம் எண்ணி பார்த்து சொல்லுப்பா சரி எது பணமா பையலையா இந்த என்ன அதுக்கு தான் அலையறேன் எண்ணி பார்த்து சொல்லு அப்படியே மூஞ்ச திருப்புங்க பையில வரும்போது மூஞ்ச தட்டு ஆமா ஐயாவுக்கு எந்த ஊரியா காரக்குடி பொண்டாட்டி எத்தனை எத்தனை ஒண்ணு ஒரு பொண்டாடி வச்சே கலந்து தள்ள முடியல சரி எத்தனை புள்ள அஞ்சாறு புள்ள தம்பி ஐயா 475 இருக்கியா கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு சரி வாங்க நானும் ஒரு நல்ல ஆளை பார்த்தா என்ன சொல்லலாம்னு நினைச்சேன் நீ கரெக்டா கிடைச்ச தெருவுல போறவன் வரவெல்லாம் மொள்ள மாதிரி முடிச்ச வைக்கி முகமுடி கொள்ளக்கார மாதிரி இருக்கான் உன் முகத்துல மட்டும்தான் ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது ஏன் முகத்துல ஆமா நாளை பண்ண மாத்தி சொல்லப்படாது மாட்டேன் தெரிஞ்சுச்சுல ஆமா ரொம்ப சந்தோஷம் அதனால தான் உன்னை எண்ணி பார்க்க சொன்ன கரெக்டா இருக்குல கரெக்டா இருக்கு 475 ரூபாய் கரெக்டா இருக்குல கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்குல கரெக்டா இருக்கு போ என்ன தம்பி தம்பி உதவியம் பண்ணுது கோவம் படுது சரி அப்பா கரெக்டா சிக்கனாயா எங்க வச்சு படுத்த அடடடா கூப்பிட்டு 100 ரூபாய் தரானே இதே மாதிரி இன்னொருத்த மாட்டானா இன்னைக்கு பொழுது ஓட்டிடலாம் என்ன திரும்பி பார்க்கறா வேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்தி வேல் ஞான சக்தி வேல் வெற்றி வேல் நீ என்ன பெரிய டிஎம் சவுந்தரராஜனா இல்ல அப்புறம் என்ன அப்பனே முருகா எனக்கு வேலை கொடு அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு இந்த பாருமா நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல எனக்கு வேலை குடியான்னு கேட்டேன் முருக என்ன ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு உனக்கு வேலை போட்டு கொடுக்கிறதுக்கு அத நீயா தான் தேடிக்கணும் வந்துட்டானுங்க ஏ இங்க பாரு வந்தமா சாமிய கும்பிட்டமா போனமான மட்டும் இருமா அதான் பொம்பள புள்ளைக்கு அழகு அத விட்டுட்டு வர்றவன் போறவனுக்கு விளக்கம் சொல்றவனை எல்லாம் வச்சுக்கிறாரு ஐயா நாங்க ஒண்ணு விளக்கம் கொடுக்க வரலப்பா சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனா மனசுக்குள்ள வேண்டிக்கணும் அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேண்ட கூடாது புரிஞ்சுதா சாமிய கும்பிடு என்ன பாத்து இப்படி போஸ் காமிச்சு நின்னுட்டு இருக்க இந்த பாரு அப்படியே நின்றாத
வர்றவங்க போறவங்க எல்லாம் வீரபத்ர செலன் நினைச்சிட்டு உன் வாயில வெண்ணெய் அடிச்சு போயிட போறாங்க. அப்படியே அடிச்சாலும் நக்கி திண்டு போறோம்ல நாங்க. பாரியா பாரி நான் பச்சு பேசுறாயா பாரு முருகா நீயே பாரு உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த முடிச்சா சொல்ல விட்டாளா பாத்தியா சரி அவளை நீயே பாத்துக்க அப்பனே வேலவா நான் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறிச்சுனா உனக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீட்டுக்கு வந்து மாசா மாசம் வந்து விடாம மொட்டை அடிக்கிற முருகா மாசா மாசம் மொட்டை அடிச்சா திரும்ப முளைக்கும்ன்ற தைரியம் ஏ காதறுத்துக்கிறேன் மூக்கறுத்துக்கிறேன் நாக்கறுத்துக்கிறேன்னு வேண்டிக்கிறது ஏன்னா அதெல்லாம் திரும்ப முளைக்காது பாரு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அடுத்தவங்க காது அறுத்துதானே பழக்கம் ஒத்த அந்த பக்கம் முருகா யாருவ சுத்தி சுத்தி வந்து உங்களுக்குறா இவளை பார்த்தா நம்ம ஊர்க்காரி மாதிரி தெரியலையே நம்ம ஊர்ல இருக்க கரம்ப பாத்தி வேப்பண்ண கிராக்கி எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும் ஆனா அவ கிராஸ் பண்றப்ப சாம்பு வசனம் அடிக்குது ஆளை பார்த்தா வசனம் அடிக்கிட்டு மாதிரி வேற இருக்கா யாரா இருந்தா இவளை கிட்னாப் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டியதான் ஹலோ இப்ப பேசி பார்க்கலாம் நீங்க தாய் இல்ல யார்கிட்ட யோ என்ன குண்டு கட்ட தூக்கிட்டு வந்தது இல்லாம கதவு சாத்தி தாப்பா போடுற புரியல உன்னைய கடத்திட்டு வந்திருக்கேன் கடத்துறதெல்லாம் இருக்கட்டும் அதுக்காக ஏன் இப்படி சிரிக்கிற கடத்திட்டு வந்தவன எல்லா பையனும் இப்படி தான் சிரிப்பாங்க எதுக்காக இப்ப என்ன கடத்துன உன்னை வச்சு உங்க ஆத்தா பண்ண பணம் பறிக்க மரியாதை அட்ரஸ் கொடு அட்ரஸா அட்ரஸ் என்னத்துக்கு போனா தரேன் ஆ செல்போன் ஆமா இந்த போன் நீ எப்பயுமே கையில வச்சிருப்பியா ஆமா உன்ன மாதிரி பரம்போக்கு பயலுவா என்ன மாதிரி வயசு பொண்ணுங்கள ஈஸியா கட்டி இருக்கிற ரேட்டைய கலட்டி அவுத்து பொத்தி தூக்கிட்டு வந்துடுறீங்க அப்புறம் எங்களுக்கு எங்க வீட்டுக்கு ஒரு கனெக்ஷனே இல்லாம போயிடுது அதெல்லாம் சரி கட்டதா இது எதுக்கு பேச்சு வார்த்தை மூலமா தீர்த்துக்கிறதுக்கு சரி இமிடியேட்டா போன் போட்டு கொடு நான் பேசுறேன் இரு போட்டு தரேன் ஆ எங்க அண்ணன் லைன்ல இருக்காரு பேசு கூட பிறந்தவனா ஹலோ யார் பேசுறது போன் பண்ணது நீதானடா முதல்ல நீ யாருன்னு சொல்லு சரி சொல்றேன் நான் உன் தங்கச்சியை கடத்திட்டு வந்த காங்கையன் பேசுறேன் எந்த கலவாணி பேசினாலும் கவலை இல்ல சரி அத விடு நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க நாளை காலையில 4 மணிக்கு குளிக்காம கொள்ளாம ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை சூட்கேஸ்ல எடுத்துக்கிட்டு கொல்லிமலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு சின்ன குகை இருக்கு அந்த குகை ஓரமா குத்த வச்சு உட்காந்துரு உள்ளகுள்ள போயிராத பாம்பு கொத்தி செத்து போவ எனக்கு பணம் கிடைக்காம போயிரு உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கட்டு போவோம் மறந்துடாம 5 லட்சம் ரூபாய் கேஸ் ஓட வந்துரு 5 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது சரி ஒரு 2.5 ரெண்டையும் முடியாது ஒண்ணு இல்ல ஒரு 50-25 முடியாது கடைசி அவனை ஒச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் ஒரு 1000-1500 குடியா யோ உன் தங்கச்சி திட்டு வந்ததுக்கு தோல் பட்டையெல்லாம் வலிக்குதியா ஒரு 50-100 கூட ஒரு குவாட்டாச்சு வாங்கி அடிச்சுக்கிறேன் முடியவே முடியாது அறிவு கிட்டவனே கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு 50 காசு இல்லைங்கிறியே உன் தங்கச்சி உடைய கற்பை அழிச்சுட்டா என்ன பண்ணுவ முடிஞ்ச அழிச்சுக்க முடிஞ்ச அழிச்சுக்கிறவா சரி போல கிளம்பிடா பரதேசி எங்க அண்ணன் என்ன சொன்னாரு பிச்சைக்காரப்புல போய் அண்ணேங்கற அம்மன் ஜலி கூட தர மாட்டேன்றான் எங்க அண்ணன் ஒரு கஞ்ச பையன் இது தெரியாம நீயே என்ன கடத்திட்டு வந்த ஏதாச்சும் யூஸ் ஆகும்டா ஆமா உன்னையவே வளத்தான் நானா வளந்துட்டேன் நீயா வா சரி மறுபடி நீயா போய் வளந்துக்க போ யோ இறியா நீ நினைச்சா கடத்திட்டு வரவே நீ போனா போறதுக்கு வானா வரதுக்கு நீ வெச்ச ஆளா நானே இந்த பருப்பெல்லாம் ஏங்கிட்ட வேண்டா நீதானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த நீதான் என்ன காலம் பூரா வெச்சு கஞ்சி ஊத்தணும் யார் நானு ஆ நீயே உனக்கு எனக்கு கஞ்சி ஆ போடி இவளை நானே கஞ்சிக்கு நாயா அலையறேன் இதுல இவளுக்கு வர கஞ்சி ஊத்த மாட்டே கஞ்சி போடினா போத்துனா போவலாம் யாக்கா அப்படியே தோல்ல தூக்கி போடுறப்ப துண்டு மாறி கிடந்தையே அதனுடைய உன்னோக்கம் இதுதானா அம்மா உன் கால விழுந்து கும்பிடுந்தாயி நீயா பொடி நடையா போயிரு கொஞ்ச நேரம் தண்ணி கூட நான் வருத்தப்பட மாட்டேன் இந்த ஜில்பான்ஸ் எல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்காத நீ உழைச்சு கால முறை எனக்கு கஞ்சி ஊத்தற அப்படி ஏதாவது நீ எனக்கு டிமிக்கி கொடுத்தாலும் வெய்ய உன்னை ஜிமிக்கி ஆக்கி என் காதுல மாட்டிருவேன் என்ன அம்மா வேணாம்மா வேணாம் ஆஹா என்ன கலரு என்ன கலரு ஆளு ஜம்முன்னு நல்லா தனியா இருக்கா ஆமா இவளுக்கு ஏன் இப்படி புத்தி கெட்டு போச்சு
ஊர் உலகத்துல எத்தனையோ பொறுக்கியிருக்கான். ஆனா இந்த பொறுக்கிய மட்டும் தேடி பொறுக்கி எடுத்திருக்காளே, ஏன் அப்படி? நம்மள திருத்துறதுல இவளுக்கு என்ன அப்படி அக்கற? நம்ம மூஞ்சில ஏதோ ஒரு கவர்ச்சி இழுத்திருக்கு இவள. அதனாலதான் நம்ம மேல ஒரு கண்ணு வச்சிருந்திருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். அத நேரடியா சொல்ல முடியாம வேற ரூட்ல வந்து இந்த வீட்டுக்குள்ள பூந்திருக்கா. அட ஈர நாயே, எச்சி புத்தி நாயே, இது புரியலடா உனக்கு? உனக்கு எப்பயுமே சரி, அதை விடு. இனி மினிமேலாவது புத்திசாலத்தனமா நடந்துக்க. இந்த கடைசி சந்தர்ப்பத்தை நழுவ விடாரா அறிவு கட்டவனே. அப்படி முருகா ஒண்ணுமே சொல்லல. அண்ணே, ஆள் தெரியாம அடிச்சுட்டேன்னு உங்க
கால கொஞ்சம் காட்டுன்னு நடந்து போச்சு இடத்தை காலி பட்டு அதே எம்பனத்தையும் அதுல வச்சிட்டேன்னு எம்பனத்தையும் அதுல வச்சிட்டேன்னு வச்ச எப்படி வச்ச 300 ரூபாய் வச்சேன்னு 300 ரூபாய் வச்சேன்னு எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு அண்ணே பசுக்கு கூட காசு இல்லன்னு பசுக்கு கூட காசு இல்லன்னு அடுத்த தடவை இன்னொரு இலை வந்துருக்கு அங்க வைப்புக்க பண்ணிக்க கிளம்புற ராசா கிளம்புறா என்ன அத்தா போயிட்டியா ஹலோ அங்க 100 இங்க 300 மொத்த 400 கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச காசு உழைச்சு சம்பாரினா நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இடத்தை காலி பண்ணு ஐயூசிசி கட் அவுட் யோ வேட்டியா கலட்டியா வேட்டியா கலெக்டர்னு சொல்ற கலட்டியா வேட்டியா கலட்டவா கலட்டியாச்சு கீழ போடு போட்டாச்சு இத நீ உண்மையிலேயே உழைச்சு சம்பாரிச்ச காசா இருந்தா இந்த வேட்டியா நீ தாண்ட போப்ல பொய்யா தண்ணா கட்டி வரேன் அப்புறம் அது என்னைக்கு உடையிறது தெரியுது இல்ல தெரியுது இல்ல அப்புறம் அப்புறம் என்னத்தைய போய் சொல்ற நீ எப்போ எங்க எப்படி எவனை ஏச்சு சம்பாரிச்சன்றதெல்லாம் எனக்கு தெரியுயா தெரிஞ்சு போச்சா நான் சொல்றல்ல நீ திருத்த மாட்டே உன்னை எப்படி திருத்தணும்ன்றது எனக்கு தெரியும் வாயா வாயா வா சொல்றல்ல வா டேய் அண்ணே மேஜர் என்னை காப்பாத்துங்க அது மேஜர் இல்ல எங்க அண்ணே அவ என் தங்கச்சி தங்கச்சியா அப்ப நீ போன்ல 5 லட்சம் ரூபாய் கேட்டது ஓகேடா தானா உன் கடைய வித்தா கூட முக்கா துடு தராது உங்களுக்கு எல்லாம் செல்லு போனு என்னையோ என் கடைய பத்தியோ பேசுனே மவன இந்த ஏரியாவே இருக்காது நிறுத்தியா பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை சண்டை எல்லாம் கத்து கொடுத்து இவனுக்கு போர் அடிக்க நேரம் பூரா என்னைய தூக்கி போட்டு மிதிக்கிறான் ரொம்ப நேக்காட்டல இப்படி வாடிக்க பாக்குறீங்க இதுக்கெல்லாம் நீ பல கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்க வேண்டியிருக்கா அண்ணே இந்த ஆள் கிட்ட ரொம்ப பேசாதீங்க நீயே சொல்லுமா இவன் என்ன செய்யலாம் நிறுத்தியா என்ன என்ன பண்ணலாம் சொல்லி நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்தா போதுமா நான் என்ன கோயில் மாடா என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாமா ஓகே இப்ப நீங்க பேசலாம்